சாமானிய நேயர்களுக்கு வணக்கம். ஸோ நானும் பரத்தனும் ஆக்சுவலி சொல்லியிருந்தோம், ஐபிஎல்லேருந்து நாங்கள் ஆரம்பிக்கலான் இருந்தோம். பட் என்ன ஆயிடுச்சுன்னா வந்து ஒரு இரண்டு சிறந்த வீரர், ஒரு மிகச்சிறந்த வீரர்கள், ஒருத்தர் வந்து கபில் தேவுக்கு அப்புறம் கொண்டாடப்பட்ட ஒரு மிகச்சிறந்த கேப்டன் பிளஸ் வேர்ல்டுலேயே கொண்டாடின ஒரு பிளேயர், இன்னொருத்தர் வந்து ரைனா. ஐ திங்க் கங்குலிக்கு அப்புறம் வந்து ஒரு கிளாசி லெஃப்ட் ஹேண்டர், அதாவது ரைனா வாஸ் லெஃப்ட் ஹேண்டர் பட் கங்குலி டைப்ல ஆடுற ஒரு ஒரு பிளேயராக இருந்தாருன்றது நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் நீங்க ரிட்டையர் இருக்காங்க. பரத் சார் எப்படி பாக்குறீங்க இதை? ஸோ முதல்ல ரிட்டையர்மெண்ட் வீடியோவே நம்ம ஆரம்பிப்போம் நினைக்கல கிரிக்கெட் பேசுறத. உண்மையா, நான் ஐபிஎல் இங்க வந்திருக்காங்க பிராக்டிஸ், சென்னை சிஎஸ்கே கேம்ப் 21 கிளம்புறாங்க, பயங்கர ஒரு ஜோஷோட இருந்தேன். பட் ஓகே, என்ன ஒரு பிளேயரா இருந்தாலும் அவங்களோட கரியர்ல வந்து தே ஹேவ் டு ஹேங் தியர் பூட்ஸ் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம். அவங்க விளையாட்டு அவங்களோட கரியர் வந்து முடிச்சுக்கிறதுன்றது ரைனா ரொம்ப நான் முன்னாடியே எதிர்பார்த்ததுதான் ரொம்ப நாள் முன்னாடியே, பிகாஸ் யூ ஃபாலன் அவுட் ஆஃப் த ஃபேவர். டீம்ல எங்கேயுமே அவர் வந்து இல்ல, அட்லீஸ்ட் அந்த பிஎன் அந்த ஏபி ஓவர்சீஸ் டூர் அந்த மாதிரி டீம்ஸ்ல கூட அவர் இல்லாம இருந்தாரு. ஸோ அந்த 25 ப்ராபபிள்ஸ்ல கூட அவர் இல்ல, வேர்ல்ட் கப்ல சொன்னப்ப கூட 30 கூட இல்ல. அதனால அது எதிர்பார்த்ததுதான் ஒன் ஆஃப் தர்டே. பட் தோனி வாஸ் பிட் சர்ப்ரைசிங். என்னன்னா தேர் ஒரு சின்ன டாக் இருந்தது, தோனி மாதிரி பிளேயருக்கு வந்து ஒரு கிராண்ட் ஃபேர்வெல் ஒன்று தரணும், ஃபிட்டிங் ஃபேர்வெல், ஒரு இன்டர்நேஷனல் மேட்ச்ல விளையாட வச்சு கடைசியில அவருக்கு வந்து பாய் சொல்லணும், பிகாஸ் ஹிஎஸ் மேடப் இஸ் மைண்ட் அப்படின்ற மாதிரி. ஏன்னா 1.5 வருஷமா கிரிக்கெட் இல்லாத ஒரு நம்ம லாஸ்டா அவரை வந்து கிரவுண்ட்ல பார்த்தது ரொம்ப வருத்தம் தரக்கூடிய ஒரு தோனியா தான் பார்த்தோம். அந்த ஒரு 100 இழையில வந்து அந்த கிரீஸ் ரீச் பண்ணாம ரன் அவுட் ஆகி நம்மளோட ஒலி அந்த வேர்ல்ட் கப் ஹோப்ஸ் கேஷ் ஆனதுலேயே அந்த அப்படியே அந்த இமேஜ்லேயே இருக்கும். ஸோ கொஞ்சம் இப்போ கிவன் அ வெரி கிரேஸ்ஃபுல் எக்ஸிட் இருந்திருக்கலாம். பட் அட் அஸ் யூ சே தோனி இஸ் அ வண்டர்ஃபுல் கேப்டன் சொன்னீங்கன்னா அந்த கேப்டன் டிசிஷன் மேக்கிங் எப்போ என்ன டிசிஷன் எடுக்கணும் அவருக்கு நல்லா தெரியும். இப்போ அவர் கண்டிப்பா அந்த டிசிஷன் எடுத்திருக்காருன்னா இதோ ரீசன் எல்லாமே எடுக்கல. பட் ஒரு குட் நியூஸ் என்னன்னா சிஎஸ்கே ஆடுறாங்க ரெண்டு பேருமே அப்படின்னு சொல்லும் போது எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாம பேக் ஆஃப் த மைண்ட் ஐயோ நம்ம டீம்ல செலக்ட் வரணும் திருப்பி வரணும் அந்த இதெல்லாம் இல்லாம அந்த தோனி த ரியல் மாகியா நம்ம பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு ஆசை அண்ட் சந்தோஷம் இருக்கு, பார்ப்போம். சார், T20 வேர்ல்ட் கப் வந்து இந்த வருஷம் நடக்காதுன்னு சொல்லி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு அனௌன்ஸ் பண்ணுவது நமக்கு ஐசிசில இருந்து, அதுக்கப்புறம் இந்த முடிவு எடுத்திருப்பாரு நீங்க நினைக்கிறீங்களா சார்? அப்படி இல்ல, எனக்கு தெரிஞ்சு தோனி வந்து இந்த T20ல நம்ம விளையாடணும் விளையாடக்கூடாது அந்த மாதிரி எல்லாம் அவருக்கு என்னைக்குமே அந்த மாதிரி ஸ்லாட்டுக்காக பாக்குற மனுஷர் கிடையாது தோனி. தோனியை பொறுத்த மட்டும் திஸ் இஸ் மோர் அப்ரோப்ரியேட் டைம், ஏன்னா கிரிக்கெட் ஆக்ஷனே இல்ல, அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் தான் கூடி பேசுறாங்க T20 இருக்கு இல்ல நம்ம இந்த டூருக்கு இங்க போறோம் இப்படி பண்ண போறோம்லாம் பேசுறாங்க. ஒரு பிளேயரா நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா கரெக்டான டைத்துல பண்ணிருக்காரு, ஏன்னா ஐபிஎலுக்கான பிராக்டிஸ் நேத்து வந்து இறங்குறாங்க எல்லாரும். இன்னைக்கு வந்து அந்த அது விஷயமா அந்த விஷயங்கள் நடக்க போகும்போது கரெக்டா இன்னிலிருந்து ரேடாரை தன் பக்கம் வச்சிருக்காரு. இன்னைக்கு வந்து அவர் சொல்றாரு நான் விளையாடலன்னு. பட் இதுக்காக நாளிலேருந்து பிராக்டிஸ், 21 கிளம்ப போறாங்க, அதுக்கப்புறம் திருப்பி பிராக்டிஸ், அண்ட் 8 அன்னைக்கு ஐ திங்க் யூ ஆர் பிளேயிங் மும்பை இந்தியன்ஸ், ஸ்ட்ரைட்டா அப்படியே களத்துல இறங்க போறாரு. ஸோ தோனியை பொறுத்த மட்டும் அதெல்லாம் பேக் ஆஃப் மைண்ட், நான் T20 கேன்சல் ஆச்சு அதனால நான் ரிட்டையர்மெண்ட் சொல்றேன் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஹி ஃபெல்ட் இந்த அந்த ப்ரெஷர் எடுத்துக்க வேண்டாமே, ஒருவேளை இப்ப எல்லாரும் ஆட ஆரம்பிச்சு எனக்கு சொல்லுவாங்க நாளைக்கு தோனிக்கு வந்து ப்ரெஷர் இருக்கு அவர் இந்தியன் டீம்ல திருப்பி வருவாரு இதுல பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா அதுல வரப்போறாரு பாருங்க எல்லாரும் தான் அன்னெசரி ப்ரெஷர் தோனியை சுத்தி வேண்டாம். இப்ப தோனியா கூலா ஆடுவார் எப்பயும் போல, தனக்கே இருக்கிற அந்த வைல்ட் இன்ஸ்டிங்ஸோட விளையாட போறாரு. ஸோ இன்னும் இனிமே எதிர் டீம்ஸ் தான் இன்னும் கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும், இதனால விட இதுக்கு மேலே இனிமே தோனி கிட்ட ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் அப்படின்றதுதான் என்னோட கணிப்பா இருக்கு இந்த முறை. நீங்க சொல்ற ஜாக்கிரதை வந்து கிரிக்கெட்லயா இல்ல பாலிடிக்ஸ்லயா? இல்ல இல்ல கிரிக்கெட்ல தான், அவரு தெளிவா இருக்காரு. 2022 வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் இந்தியா சிஎஸ்கே ஆட போறாருன்னு நம்ம சிஇஓ அவரே சொல்லிட்டாரு. அண்ட் தோனி நம்ம எல்லாருக்கும் தெரியும் சென்னையோட செல்லப்பிள்ளை, ஸோ அவர் சென்னையை விட்டு போறதுல அப்ப சிஎஸ்கேக்கு வந்து அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு விஷயமா ஒரு மென்டாராவோ கோச்சாவோ ஏதோ ஒரு விஷயத்துல நம்மளால இருக்க போறாரு. தோனியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு விஷயம் ப்ரூவ் பண்ணாரு, கிரிக்கெட் அப்படின்னா அது ஏதோ பாம்பேக்கும் சென்னைக்கும் ஒரு மெயின் சிட்டியில இருக்கிற பெங்களூர்ல இருந்து ஒரு 10 கிரிக்கெட் 8 கிரிக்கெட் வருது. இப்படி இருந்த காலகட்டத்துல எங்கேருந்தோ ஒரு ஜார்க்கண்ட ஒரு சாதாரண பையனா இருந்து இந்தியன் டீம் உள்ள வந்து இவ்வளவு பெரிய விஷயங்கள் பண்ணாரு. சி தி ஃபர்ஸ்ட் எவர் கேப்டன் இன் தி ஹிஸ்டரி ஆஃப் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் டு வின் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஐசிசி டோர்னமெண்ட், அது எவ்வளவு பெரிய விஷயம் அது. அண்ட் ஒரு விஷயம் சொல்லிதான் ஆகணும் தோனியை பத்தி, நீங்க அதாவது நீங்க அவர்கிட்ட வந்து நீங்க ஸ்டேடியம்ல கிரிக்கெட் கிரவுண்ட்ல இருக்கிறத விட வெளியில நீங்க அவரோட ஹியூமன் டைப் எடுத்து பார்க்கணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சி ஹஸ் ஆல்வேஸ் பீன் டவுன் டு எர்த். அந்த கிரவுண்ட்லயே கூட நீங்க பாருங்க அந்த காம் கூல் கலெக்டிவ் தாட், என்ன ஒரு டஃப் சிச்சுவேஷன் ஆகிருந்தால் பல மேட்ச் எல்லாம் பார்த்திருக்கீங்கன்னா இம்பாசிபிள் மேட்ச், எதிரணி ஒரு ஓவர்ல 5 ரன் ஜெயிக்கணும் 3 விக்கெட் இருக்குன்னா கூட ஹி நெவர் லூசஸ் ஸ்கூல் லாஸ்ட் பால் வரைக்கும் விளையாடுவார். ஏன் ஒண்ணும் இல்ல அந்த T20 வேர்ல்டு கப் அந்த கேப்டன்சி டிசிஷன்ஸ் எடுக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா திடீர்னு லாஸ்ட் ஓவர் யாரு போடுறது அப்படின்னா எதுவும் கையில பெரிய பெரிய போலர் இருந்தா கூட ஜோகித் சர்மா கிட்ட கொடுக்குறாரு, எங்கேயோ ஒரு அந்த மிஸ்பா விக்கெட் எடுத்து வேர்ல்ட் கப் ஜெயிச்சு தராரு. பங்களாதேஷ்ல நம்ம பார்த்தோம் அவங்க செலிபிரேட்டே பண்ணாங்க ஒரு ஒன் டே ஜெயிச்சிட்டோம் லாஸ்ட் ஓவர் 3 ரன்ஸ் டு வின்னு.
அண்ட் ஹி புல்ட் த மேட்ச் ஃப்ரம் தட் சைடு. இப்படி பாத்தீங்கன்னா அவர் வந்து ஹி நோஸ் வாட் இஸ் கிரிக்கெட் டில் த லாஸ்ட் பால் இஸ் போல் கவலையே பட மாட்டார். அவரோட இன்னிங்ஸையும் அவர் அழகா பேஸ் பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் ஹீல் கெட் த ஃபீல் ஆஃப் த விக்கெட், அதுக்கப்புறம் நச் பண்ணி ரன்ஸ் அடிப்பார். அப்புறம் லாஸ்ட்ல தான் அந்த ஃபோர்த் கியர்ல போனாருன்னா பால் நாலா பக்கமும் பறக்கும், திடீர்னு பார்த்தா ஸ்ட்ரைக்ல எங்கேயோ போய் நிற்கும். ஸோ இந்த மாதிரியான கிரிக்கெட்டர்ஸ், அன்கன்வென்ஷனல் கிரிக்கெட்டர்ஸ் நம்ம பார்த்த கிரிக்கெட்டர் எல்லாமே காபி புக் சேல் கிரிக்கெட் வாங்க, மெத்தட் கிரிக்கெட்டர்ஸ் வாங்க, அவங்க எல்லாம் கோச் சொல்லி கொடுத்தது ஸ்ட்ரைட்டா பேட்டில் ஆடணும், இந்த ஸ்ட்ரோக்ஸ் ஆடணும் அப்படி அதெல்லாம் உடைச்சு ஒரு ஒரு காட்டு ஆறு மாதிரி சரசர சர சரசர உள்ள வந்தாரு. அண்ட் அதே நேரத்தில் அந்த ஸ்போர்ட்ஸ் புரிய அந்த அந்த கேமுக்குரிய இன்டெகிரிட்டி மரியாதையை என்னைக்கு கொடுக்க தவறினதே கிடையாது. இஸ் ஸ்போர்ட்ஸ்மேனா டு த கோர் ஸ்போர்ட்ஸ்மேன். அதே மாதிரி எதிரணியை வந்து மதிக்கக்கூடியதாக இருக்கும். எதிரணி வீரர் இப்போ ஆஸ்திரேலியாலாம் நீங்க பாத்தீங்கன்னா யூ மே நேம் எல்லா பிளேயரும் கிரேட் லெஜண்ட்ஸ் தான் சொல்லலாம் ஆஸ்திரேலியால, பட் நீங்க ஆன் ஃபீல்ட் அந்த ஸ்லெட்ஜிங்கு நிறைய கான்ட்ரவர்சிஸ் தான் இருந்திருக்கு. அவங்க எப்படி அடுத்த டீம் கிட்ட இருந்து பழகி இது பண்றாங்க ஆன், ஆனா இவர் எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி. ஆச்சரியம் என்னன்னா எந்த அணியோட விளையாட போறோமோ அந்த அணியோட விக்கெட் கீப்பர் கிட்ட மதியானம் டிப்ஸ் கொடுத்துட்டு இருப்பாரு, நீ இப்படி எல்லாம் விக்கெட் கீப்பிங் பண்ணலமே அப்படின்றது. ஸோ தட் இஸ் தி மெக்னானிமிட்டி ஆஃப் தோனி. இந்த மாதிரியான ஒரு கிரிக்கெட்டர்ஸ் ரொம்ப ரேர் டு கம் அக்ராஸ். ஸோ அவரு அப்படியாப்பட்ட ஒருத்தர் வந்து நம்ம சிஎஸ்கேல இருக்காரு, லீட் பண்ண போறாரு, இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் நம்ம கூட இருக்க போறாரு நினைக்கும் போது எனக்கு ஒன்றும் ஒரு பெரிய வருத்தம்னு சொல்ல முடியாது இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இந்த தோனி இல்லை அப்படின்றத. பட் திரும்பி பார்த்தா ஒரு சினிமா படம், இப்போ ஒரு ரஜினிகாந்த் படம் நான் பார்த்தா எனக்கு எப்படி இருக்கும், நான் வந்து ஒரு ரஜினிகாந்த் படத்துல உட்காந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் தோனியோட கரியர் இருந்திருக்கு, தோனியோட இன்னிங்ஸ் இருந்திருக்கு. எல்லாம் சினிமா படத்துல நீங்க பாத்துருப்பீங்க, சிவாஜி படத்துல எல்லாம் ஒண்ணுமே இருந்திருக்காது, அங்கிருந்து மேல வருவாரு ரஜினிகாந்த், என்ன பண்றாரு என்ன பண்ண போறாரு போஸ்ட் இன்டர்வல்ன்ற மாதிரி தோனியோட கரியர்ல பாத்தீங்கன்னா அவர் பேட்டிங் ஆடுற வர வரைக்கும் பாத்தீங்கன்னா என்னவோ நிலைமை இருக்கும், அதுக்கப்புறம் ஒன் மேன் ஷோ அவுட் அண்ட் அவுட், அவர் வரதும் தெரியாது போறதும் தெரியாது, ஆனா அந்த மேஜிக் உங்களை உட்காந்து வச்சு அதுதான் தோனி. குவைட் அப்ராப்ரியேட்லி நம்ம சென்னையில இருக்காரு. பட் என்ன இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல தோனி இல்லைன்னு நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமா இருக்கு, பட் சிஎஸ்கேல இருக்காரு நிச்சயமா காம்பன்சேட் பண்ணுவாரு. ஓகே, சோ இந்த பக்கம் ரெய்னா அவரு வந்து ஒரு 1.5 மணி நேரம் டைம்ல வந்து நானும் கூட சேர்த்துக்கிறேன் தலைவா அப்படின்ட்டு. சோ அதை ரெய்னா வந்து எனக்கு தெரிஞ்ச ஒன் ஆஃப் தி கிஃப்டட் பிளேயர் ஆஃப்டர் கங்குலி. யுவராஜ் சிங் வந்து நேச்சுரல் யுவராஜ் சிங் சார் வந்து நேச்சுரல் டேலண்டா இருந்தாலுமே கங்குலி மாதிரி ஒரு பிளேயர் ரெய்னா இருப்பாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தா இன்ஃபேக்ட் வந்து ஹி வாஸ் டூயிங் ஹிஸ் ஜாப் தான் ஒரு பாயிண்ட்ல. அதுக்கப்புறம் இந்த ஷார்ட் பிட்ச் டெலிவரி பிரச்சனை வந்ததுக்கு அதுல என்ன அவரோட கெரியரோட டவுன்ஃபால் இருந்ததுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ என்ன ரெய்னாவை நீங்க எப்படி பாக்குறீங்க, இந்த ரிட்டையர்மெண்ட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆல்ரெடி நீங்க சொல்லிட்டீங்க இதை நான் எதிர்பார்த்தது தான் அப்படின்ட்டு, பட் வாட் வாஸ் ஹிஸ் கான்ட்ரிபியூஷன், ஹவு டு யூ சீ ஹிஸ் கான்ட்ரிபியூஷன் டு சிஎஸ்கே அஸ் வெல் அஸ் இந்தியா? இல்ல இல்ல, ரெய்னா வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஈவன்ல இருந்து இந்தியா கேப்டனா கூட இருந்திருக்காரு இந்தியா. ஸோ தட் டசன்ட் கம் குவைட் ஈஸிலி ஃபார் எனிபடி. யாரும் அவ்வளவு பெரிய டேலண்ட் வந்து டேலண்ட் இல்லாம யாரும் அவ்வளவு பேர் வர முடியாது. ரெய்னா இஸ் a wonderful talent. சி இஸ் எபிலிட்டி டு கிளியர் த விக்கெட். நீங்க பாத்திருக்கீங்க நிறைய பிளேயர்ஸ் டவுன் த கிரவுண்ட் சூப்பரா ஆடுவாங்க, ஆனா அந்த எபிலிட்டி டு கிளியர் த கிரவுண்ட்ன்றது வந்து ஒரு சில பேருக்கு தான் அந்த டேலண்ட் கிடைக்கும். நீங்க சொன்ன மாதிரி யுவராஜ் சிங், தோனி, ரோஹித், கோலி இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கெல்லாம் தான் அவங்க அந்த அட் ஈஸ் அவங்க அதை கிராஸ் பண்ணுவாங்க. ஃபினாமினல் டேலண்ட். லெஃப்ட் சைட்ல நீங்க பத போட்டீங்கன்னா மறந்துடணும், கிரவுண்டுக்கு வெளியில தான் பிக் பண்ணி தரணும், அந்த மாதிரியான ஒரு பிளேயர் ரெய்னா. அண்ட் இன்னொன்னு நம்ம எல்லாரும் மறக்கக்கூடிய ஒரு விஷயம், ரெய்னானா டக்குன்னு அவர் வண்டர்ஃபுல் பேட்ஸ்மேன் அப்படியே பிரிச்சிருவாரு பேட்டிங் சொல்றோம். அதே நேரத்துல அந்த இந்தியன் ஃபீல்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு வந்து ரெய்னா பீரியட் வாஸ் வண்டர்ஃபுல். ரெய்னா பார்த்து நிறைய இன்ஸ்பயர் ஆகி உள்ளுக்குள்ள நிறைய ஃபீல்டர்ஸ் பேட்டிங்ல அவர் ஒரு 30-40 ரன்ஸ் கான்ட்ரிபியூட் பண்றாருன்னா ஃபீல்டிங்ல ஒரு 10-20 ரன்ஸ் தடுக்கிறாரு. அந்த லிமிடெட் ஓவர்ஸ் மேட்ச்லயும் T20லயும் அதுதான் ரொம்ப முக்கியம். அண்ட் தேவைப்பட்டால் ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின் போலிங் ஒன்னு போடுவாரு, அது உருண்டு வரும், ஒன்னும் பண்ண முடியாது. திடீர்னு வந்து பார்ட்னர்ஷிப் பிரேக்கர், விக்கெட் எல்லா போலர்ஸ்க்கும் விழாத நேரத்தில் ரெய்னாக்கு ஒரு மேஜிக்கல் ஆம்ல கொண்டு வந்து விடுவாங்க, டமால் ஒரு விக்கெட் எடுத்துருப்பார். ஸோ பிச் அண்ட் பீசஸ் கிரிக்கெட்னு சொல்ல முடியாது, பட் இஸ் ஆல்ரவுண்ட் கிரிக்கெட்டா தான் நம்ம டீம் இருந்திருக்காரு. அண்ட் ஹி டிட் ஹிஸ் ஜாப் இல்லன்னே சொல்ல, பட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அதான் சொல்றல ஃபார்ம், when you have a dip in form, அதுக்கப்புறம் திருப்பி ஃபார்ம் ரீகெயின் பண்றது, சம் இன்ஜுரி இஷ்யூஸ் வருது, இதெல்லாம் கிரிக்கெட்டர்ஸோட கரியர்ல ரொம்ப சகஜம். பட் அதே நேரத்தில் ரெய்னாக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த அளவுக்கு இந்தியன் கிரிக்கெட் அவரோட கான்ட்ரிபியூஷன் வந்துருக்கோ அதே அளவு சிஎஸ்கே கூட. அந்த சிஎஸ்கேல எப்படி தோனியை வந்து தலைனா இது குட்டி தலைன்னு எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்க பாத்துட்டீங்க குட்டித்தலை அவங்களே சிஎஸ்கேவோட சோசியல் மீடியா அக்கௌண்டே அப்படிதான் எழுதுவாங்க ரெய்னா. அந்த ரெய்னாவோட கான்ட்ரிபியூஷன் பாருங்க, ஓப்பனிங் ஆட சொன்னா ஆடிருக்காரு, ஒன் டிராப்பா ஆடிருக்காரு, டூ டிராப் ஆடிருக்காரு, அவர் ஆட டவுன் த பேட்டிங் ஆர்டர் வந்து மேட்சை முடிச்சு தரணுமா முடிச்சிருக்காரு. என்னன்னா ஒரு கிஃப்டட் பினிஷர், நல்ல பினிஷர் ரெய்னா. அந்த ஒரு அதெல்லாம் தான் பெரிய விஷயங்கள் சுரேஷ் ரெய்னா மாதிரி. அண்ட் இன்ஸ்பயர்ட் லாட் ஆஃப் யங் கிரிக்கெட்டர்ஸ் இந்த மாதிரி ஆடணும், இந்த மாதிரி ஸ்டைல்ல இருக்கணும்னு. எனக்கு என்ன ஒரே வருதுன்னா டெஸ்ட்ல அவர் இன்னும் கொஞ்சம் ரொம்ப நாள் இருந்திருக்கலாம், கேப்பபிள் ஆஃப் பிளேயிங் டெஸ்ட் கிரிக்கெட். அது என்னவோ அவருக்கு வந்து ரொம்ப பெருசா ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் கரியர் அமையல இந்த இடத்துல. பட் ஆஸ் ஐ சே, சிஎஸ்கேவோட சக்சஸ் பிரான்சைசியா சிஎஸ்கே செட் சம் ரெக்கார்ட்ஸ்.
இவ்வளவு ஜெயிச்சிருக்கோம் எல்லாத்துலயும் பிளே ஆஃப் போயிருக்கோம் அப்படி இப்படின்னு சொன்னா அதுல நீங்க ரைனான்ற ஒரு நேம் இல்லாம இதெல்லாம் பண்ணிருக்கவே முடியாது. பெர்ஹாப்ஸ் ஒன் ஆஃப் த வெரி 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 ஃபியூ கிரிக்கெட்டர்ஸ் டு அப்ளேட் ஆல்மோஸ்ட் ஆல் தி ஐபிஎல் மேட்சஸ் கிட்டத்தட்ட ஒன்னு ரெண்டு மேட்சஸ் தவிர எல்லாமே ஆடி இருக்காரு கன்சிஸ்டன்டா அப்படின்னா இட் ஷோஸ் ஹிஸ் பாஷன் ஃபார் தி கேம் அவரோட இன்டெகிரிட்டி தான் அவரோட டெடிகேஷன் டுவர்ட்ஸ் ஸ்போர்ட். பட் திருப்பி சொல்றேன் ஒரு செல்பிஷா ஒரு சிஎஸ்கே ஃபேன் என்ன சந்தோஷம்னா ரெண்டு பேருமே இப்ப எந்த கவலையும் இல்லாம வந்தோமா இறங்கினோமா அடிச்சோமா சிஎஸ்கேக்கு நாட போறாங்க இனிமே அவங்களுக்கு எல்லாமே சிஎஸ்கே மேட்டர்ஸ் டு தம் ரெஸ்ட் ஆர் ஹிஸ்டரி. அதனால உலகம் அவங்களை பாராட்டிட்டு இருக்கோம் அவங்க கான்ட்ரிபியூஷன். பட் நம்ம எல்லாரும் சிஎஸ்கேக்கு அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு பார்க்க தான் போறோம். நிச்சயமா ரைனா அண்ட் தோனி வந்து எப்படி வந்து இப்போ சிஎஸ்கேல தோனிய தலை குட்டி தலைசோ அதே மாதிரி அவர் கரியரை முடிச்சு அடுத்து ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் இவர் கரியரையும் இவர் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேபி யங்ஸ்டர்ஸ் நிறைய லெசன்ஸ் இருக்கு இவங்கள்ட பழைய இன்னிங்ஸ் எல்லாம் பார்த்து கத்துக்க கிரிக்கெட் லவர்ஸ் கிரிக்கெட் விளையாடணும் பேஷனா கரியரை எடுத்துக்கொண்டவங்க எல்லாம் இவங்களோட கரியரை பாக்குறது மட்டும் இல்லாம இங்க இன்னிங்ஸ் பாக்குறதாம ஆஃப் தி ஃபீல்ட் இங்க எப்படி இருந்தாங்க என்னன்றதெல்லாம் கத்துக்கிட்டா நிச்சயமா பெரிய லெவல்ல வரலாம். ஓகே சார் கேட்ட உடனே இது பண்ணி கொடுத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். சோ எவ்ரிவன் மிஸ்ஸஸ் ரைனா அண்ட் ஒன் ஃபைனல் க்வெஸ்சன் ஒன் ஃபேவரட் இன்னிங் ஆஃப் தோனி ஒன் ஃபேவரட் இன்னிங்ஸ் ஆஃப் ரைனா சொல்லி இது பண்ணுங்க. குறைஞ்சு மறுக்கணும் அப்படி பாத்தீங்கன்னா தோனியோட என்னோட ஃபேவரட் இன்னிங்ஸ்னா அந்த 170 வந்தாடு அடிப்பாரு ஹேர் மேனோட சேர்ந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அந்த இன்னிங்ஸ்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவர் லெஃப்ட் சைட்ல எத்தனை அடி அடிக்கிறாரோ அதே அளவுக்கு ஆஃப் சைட்ல அடிச்சிருப்பாரு. அதாவது அந்த இன்னிங்ஸ் தான் வந்து அனௌன்ஸ் த அரைவல் ஆஃப் தோனி. அதாவது 171 டு ஸ்கோர் கமிங் சோ ஏர்லின்றது வந்து அப்போ வந்து நம்ம எதிர்பார்க்கல. இப்பயும் சொல்லுவேன் இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணா இவ்வளவு ஸ்கோர் 200 அப்பயே அடிச்சிருப்பாரு அந்த இன்னிங்ஸ் நீங்க மறக்கவே முடியாது இன்னிங்ஸ். அது அது வந்து அடிச்சா மாதிரியே தெரியாது. அதை தாண்டி இன்னொரு இன்னிங்ஸ் லைஃப்ல எல்லாரும் என்ன அவுட் பண்ண அது நான் வந்து ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் தோனி ரொம்ப லேட்டஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் தோனி நம்ம மறக்கவே முடியாது. வாழ்க்கையில் ஒரு இன்னிங்ஸ் எதுனா நம்ம அகேன்ஸ்ட் 2011 ஃபைனல்ஸ் அகேன்ஸ்ட் ஸ்ரீலங்கா அது யாரை கேட்டாலும் மறக்க மாட்டோம். திடீர்னு டான் பவுண்ட் ஆர்டர்ல இருந்து நம்ம மேலே ப்ரொமோட் பண்ணி வந்து நின்று அந்த கடைசியா அந்த ஒரு வின்னிங் ஷாட் கிளியர் பண்ற அந்த ஒரு ஷாட்ல முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். சார் ரைனாவை பொறுத்த மட்டும் மோர் தன் இஸ் இன்டர்நேஷனல் யூ குட் ஆஸ்க் மீ இஸ் இன்னிங்ஸ் ஃபார் சிஎஸ்கே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னன்னா சிஎஸ்கேல நீங்க ஃபியூ மேட்சஸ் நம்ம வந்து கேகேஆர் எதிர செப்பாக்கல் நடந்த ஒரு மேட்ச் புரிஞ்சு போச்சு அவ்வளவுதான் இந்த மேட்ச் நம்ம அவுட்னு நினைச்ச இந்த நேரத்துல சுரேஷ் ரெய்னா சம்வேர் ஹீ பிளேஸ் அ பிளைண்டர் அந்த பிளைண்டர் இன்னிங்ஸ் ஆடும் போது அதுதான் அதுதான் அந்த ஸ்ட்ரெயிட் டவுன் த கிரவுண்ட்ல அவர் அடிக்கிற அந்த சிக்ஸர்ஸ் அதெல்லாம் தான் போத் ஆஃப் தெம் ஆர் வண்டர்ஃபுல் டான்ஸ் ஒரு மேட்ச் ஒரு இன்னிங்ஸ் அவங்களை செல்லுக்குள்ள பண்ணவே முடியாது. பட் ரெண்டு பேருமே ஃபினாமினல் இது வச்சிருக்காங்க. பட் இஃப் யூ ஆஸ்க் மீ எனக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல தோனி இன்னிங்ஸ் பிடிக்கும்னா சிஎஸ்கேக்காக ரைனா விளையாடின எல்லா மேட்சஸும் நான் சொல்லுவேன். தட் டசன்ட் மீன் அவர் இன்டர்நேஷனல் ஆடலன்னு சொல்ல வரல. பட் ஸ்டில் சிஎஸ்கேவோட விக்டரிக்கு இவரோட பேட் எவ்வளவு உதவி இருக்குன்றது நான் சொல்லி தெரிய வேணா நம்ம எல்லாரும் பார்த்த கிரிக்கெட்டை ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே தெரியும். தேங்க்யூ பரத். தேங்க்யூ.